இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குது, அதாவது கிண்ணிக்கோழி முட்டை தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம டேட்டு போட்டு வச்சிடணும், அப்படி இல்லைன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் படி வச்சிடணும். அப்போ இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கிண்ணிக்கோழி போட்ட முட்டையை நான் பார்த்துக்கிட்டேன். கிண்ணிப்பராக செட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் அந்த இடத்த எப்படின்னு. எதுக்குள்ளே வந்து பைப்பில் போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா, பாம்பு புத்து மாதிரி இருக்குது. ஆனால் இது எறும்பு புத்து எனக்கே தெரியும். கிட்டத்தட்ட இந்த தோட்டத்துக்கு நம்ம வந்து 3 மாதம் பக்கம் ஆச்சு. இந்த 3 மாதத்தில் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபஸ்ட்டு வெற்றின்னு பார்த்தீங்கன்னா இது. என்னென்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி கோழி வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சிருச்சு. ஆனால் நான் நினச்சது வந்து இங்கே இருக்கிறவங்களில் எவனா ஒருத்தர் வந்து குஞ்சு பொறிப்பாங்க, ஐ மீன் புறாவில் ஏதாவது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குஞ்சு பொறிக்கும், கோழி வந்து லேட்டாக பொறிக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் கோழி தான் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்சிருக்கு. நான் காமிக்கிற எந்த கோழி குஞ்சு பொறிச்சிருக்குன்னு சொல்லி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 கோழி இட வச்சிருந்தேன். அந்த 2 கோழியில் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளைக்கோழி ஒன்று, கருப்பு கலந்த மாதிரி ஒரு கோழி வச்சிருந்தேன். அந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த வெள்ளைக்கோழி வந்து இப்போ நான் விற்றுட்டேன், கருப்பு கோழி தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. சரி, அந்த வெள்ளைக்கோழி வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏன்னா முட்டை வந்து நல்லா போடும், ஆனால் குஞ்சு காப்பாற்றுறதுல குஞ்சு பொறிக்கிறதுல கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் கருப்பு கோழி அவ்வளோ நல்லாவே இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு கோழி, வெள்ளைக்கோழியோட வெள்ளைக்கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா 7 முட்டை வச்சுருந்தேன், கருப்பு கோழியில் 8 முட்டை வச்சுருந்தேன். அந்த வெள்ளைக்கோழியை அங்கிட்டு போய் கரெக்டாக வாடையில் படுக்கல வைக்கல இந்த மாதிரி பண்ணதுனால ஒரு 2-3 நாள் பார்த்தேன், சரியாக அப்படி இது பண்ணல. அதோட எல்லா முட்டையும் சேர்த்து இதில் தூக்கி வச்சிட்டேன். இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 முட்டையில் நம்மளோட செக்கிங், 7 நாளில் லைட் அடிச்சு பார்க்குறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு 2 முட்டை தூக்கி போட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு குஞ்சு பிறந்து இறந்து போச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 11 குஞ்சு இருக்கும். இன்னும் ஒரு முட்டை மட்டும் இது வச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் அதில் கரு இருக்குது. அது வந்து இன்னொரு கோழியாட வச்சுருக்கேன், அதில் வச்சுருக்கேன். இன்றைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது பொறிச்சிடும், பொறிச்சோன்னு அதை தூக்கி இதில் போட்டுற மாதிரி இருக்கும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல கலர்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. இது வரைக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி கலரில் குஞ்சே பொறிச்சதில்லை. அந்த மாதிரி ஒரு சில கலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து வந்துருந்துச்சு. இந்த மாதிரி கலர்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு பொறிச்சதே கிடையாது. இதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இதில் வந்து மொத்தம் 3 குஞ்சு இருக்குது இந்த சாம்பல் கலரில். இது வரைக்கும் எனக்கு பொறிச்சது கிடையாது. மற்றபடி கருப்பு ஒரு சில இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் குஞ்சு. என்னதான் நமக்கு எத்தனை டைம் குஞ்சு பொறிச்சாலும் ஃபஸ்ட் நாள் அந்த பொறிச்சு பார்க்குறது கொஞ்சம் இதாக தெரியும். இன்னும் 2-3 நாள் கழிச்சுகள் நம்ம கண்டுக்கூட மாட்டோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11 குஞ்சு. கொஞ்சம் அரிசி இதுதான் போட்டு வச்சுருக்கேன், அரிசி அப்புறம் கம்பு இதெல்லாம் கலந்து இப்படி பொடி மாதிரி ஆக்கி போட்டு வச்சுருக்கிறேன் உள்ள கணக்கு. ஒரு 5 நாள் வரைக்கும் இவங்க வந்து இதுக்குள்ளே கிடக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு இது சொன்னல, அது பொறிச்சோன்னே அந்த 5 நாளில் இவங்களை வெளியில் இது பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை தூக்கி உள்ளே போட்டுடணும். இதில் முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த கோழி வளர்க்குறதுலேயே மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குஞ்சு பராமரிக்கிறதே. அதை மட்டும் நம்ம ஓரளவு அந்த ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து ஒரு 2 மாதம் வரைக்கும் நம்ம கரெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் ஓரளவு இது பண்ணிடுவோம். அந்த 2 மாதத்துக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா நிறையா குஞ்சுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம இந்த டைம் இங்கே அந்த தோப்புக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேர் பண்ணி கொண்டு வந்துடணும். பார்ப்போம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கிண்ணிக்கோழி போட்ட முட்டையை நான் பார்த்துக்கிட்டேன். கிண்ணிக்கோழி வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் போட்டை தான் சொல்லியிருந்தேன். என்ன ப்ரோ இங்கே இருக்குன்னே தெரில, ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பிரவீன் போட்டை அவர் தான் சொல்லியிருந்தார், ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக அந்த ஒரு 10 மணியில் அந்த 1 மணிக்குள்ளதான் அதிகபட்சம் கிண்ணிக்கோழி போய் முட்டையிடும். பொட்டக்கோழி முட்டையிட போகும்போது மோஸ்ட்லி அந்த ஆணும் பார்த்திங்கன்னா சேர்ந்தே பின்னாடி போகும். அதனால் 2 கோழி மிஸ்ஸிங் அப்படின்னாலே டக்குன்னு உங்கள் ஃபார்மை சுற்றி ஒரு ரவுண்ட்ஸை போட்டுருங்க, அதில் ஏதாவது ஒரு இடத்துல தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி நானும் பார்த்துட்டேன், அந்த இடத்த போய் நான் காமிக்கிறேன் எந்த இடத்துல முட்டை போட்டு வச்சிருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதில் இருக்கிற மொத்தம் எத்தனை 6 முட்டை 7 முட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு, மற்ற எல்லா முட்டையும் நம்ம எடுத்துருவோம். அந்த 1 முட்டையிலேருந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம், அதிகபட்சம் கண்டினியூ பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி தான் நான் வந்து பண்ண போகிறேன். எந்த இடத்துல விட்டுருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ப்ரோ சொன்னார், கொஞ்சம் புதர் மாதிரி இருக்கிற இடங்களில் போய் பாருங்கள் ப்ரோ, கண்டிப்பாக அதுக்குள்ளே தான் இட்டுருக்குன்னு சொன்னார். எந்த மாதிரி இருக்கு பாருங்கள், அதாவது தோப்புக்கு வெளியில் இப்போ நம்ம போகிற இடம் இதாக இருக்கா. காலையில் வந்து இதுக்கு நேரம் வந்து நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கு. நான் இப்போ வெளியில் ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் காமிக்கிறேன். 5 முட்டையும் போட்டு வச்சுருக்கேன் நினைக்கிறேன். அதனால் எப்படி சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் அந்த இடத்த எப்படின்னு. எதுக்குள்ளே வந்து பைப்பில் போட்டு வச்சுருக்கு பார்த்தீங்களா, பாம்பு புத்து மாதிரி இருக்குது. ஆனால் இது எறும்பு புத்து எனக்கே தெரியும், இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள வந்து போட்டு வச்சுருக்கு. இதில் வந்து நம்ம 4 முட்டையை மட்டும் எடுத்துருக்குறோம். இது 1 முட்டை அப்படியே கிடக்கும். அப்படியே அவர் சொன்னார், 1 முட்டையை வச்சு போயிருங்க ப்ரோ, அப்படியே அது பொறிக்கும், இல்லைன்னா பொறிக்காது, இல்லைன்னா இடத்த மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்னார்.
நாலு முட்டை எடுத்துட்டேன், ஒரு முட்டை மட்டும் இருக்குது. இதனாலையும் இப்போ எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஃப்ரிட்ஜு வசதி இந்த மாதிரிலாம் அதுவும் கிடையாது. அதனால் நாட்டுக்கோழி முட்டையில் ஒரு அஞ்சு முட்டையும் நம்ம இருக்குது. ஆல்ரெடி இட்ட கிண்ணிக்கோழி முட்டையில் ஒரு ரெண்டு முட்டை இருக்குது. மொத்தம் பத்து முட்டை இருக்குது. இந்த பத்து முட்டையும் எப்படி ஸ்டோர் பண்ணி, இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிறது எல்லாம் இது கிடையாது. இதெல்லாத்தையும் நம்ம கரெக்டான இடத்துல கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுவும் பெரிய பிரச்சனை. அதுக்கும் ஒரு செட்டப் வந்து பண்ண போகிறேன், அதையும் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழிங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோழிங்களை கொடுத்துட்டேன். அதாவது நம்மகிட்ட இருந்ததே ஓரளவுக்கு கம்மி தான். அந்த இருந்ததில் ஒரு 50% பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து பெருசாலாம் கோழி கிடையாது. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா முட்டை பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறதே ஒரு அஞ்சு கோழியும் நம்ம இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சேவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒரு சேவல் மட்டும் இருக்குது. அந்த நம்ம வீட்டில் இருந்து எடுத்த சேவல் ஆக்சுவலாக நமக்கு ப்ரீட் காண்டி இம்பார்ட்டன்ட் பார்த்தேன், வேறு வழி இல்லை. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிமாண்டு, ரொம்ப டிமாண்டு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்க இந்த மாதிரிலாம் கேட்டதால் என்னால் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே இங்கே வர்றவங்க அதை இருக்கடா அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, அதனால் வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். இது வரைக்கும் நான் வந்து கோழி வளர்த்ததிலே கிட்டத்தட்ட அங்கே ஒரு எட்டு ஒம்பது மாதம், இங்கே ஒரு மூணு மாதம், கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் நான் வளர்த்த கோழியில் ஓரளவுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாமல் நான் கொடுத்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த டைம். மொத்தம் மூணு டைம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் கொடுத்துருவோம் இந்த டைம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சீசன் பார்த்து நான் வளர்த்தேன். ஆனால் மூணு டைம் பார்த்தீங்கன்னா நோய் வந்துருச்சு. இந்த டைமில் அதாவது தோட்டத்துக்கு வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நோயெல்லாம் ஓரளவு குறைஞ்சி ஓரளவு கரெக்டாக கொடுத்துருக்கேன். இனிமேல் வந்து ஓரளவு நோய்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நம்ம வளர்த்து எல்லாமே பண்ணணும். இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த அதாவது குஞ்சுதா கோழிங்களை கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி நம்ம பண்ணிட்டோம்னாலே அதுக்கப்புறம் ஓரளவு வளர்ந்துருச்சுனாலே பிரச்சனை இல்லை. அதனால் குஞ்சுதா குழிங்களை மட்டும் அந்த ரெண்டு மாதம் வளர்கிற வரைக்கும் அந்த குஞ்சுங்களை கரெக்டாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதாக இருக்கா ஒரு கோழி, அதுக்கப்புறம் அந்த சேவல், அதுக்கப்புறம் அந்த கோழி, அதுக்கப்புறம் இப்போ நான் காமிச்சல குஞ்சில் இருக்குல்ல அந்த கோழி, அதுக்கப்புறம் உள்ள ஒரு அடையில் இருக்குது, அதுக்கப்புறம் பிரவீன் போட்டோம் தான் இருந்தமாக ஒரு கோழி, அந்த கோழி, மொத்தம் ஆறு கோழி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம கழுத்தரத்தங்கோழி ஒன்று, ஏழு கோழி இருக்குது. அது போக எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குஞ்சு தான் பார்த்திங்கன்னா இருக்குது, மற்றபடி சின்ன சின்ன விடங்கி இருக்குது. ஓகேவா, அது போக நம்மகிட்ட பெருசாக எந்த கோழியும் கிடையாது. இதிலேருந்தே நம்மளோட இனிமேல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ரீடிங் எல்லாமே. நான் சொன்ன அந்த விஷயத்தை பயன்படுத்த செய்ய போகிறதுக்கு நமக்கு வந்து இதுன்னு பார்த்திங்கன்னா பயன்படும். இது வந்து ஆல்ரெடி சும்மா கலந்தது. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மரத்தூள் இருக்குல்ல, மரத்தூளை ஃபுல்லாக ஓரளவு பாதி வரைக்கும் கொட்டிட்டு அதில் வந்து இப்போ நார்மலாக இதுக்குள்ளே நம்ம வைக்கிறோம்னா அந்த மாதிரி தான் நம்ம வைப்போம். இப்போ தண்ணியை நம்ம இது பண்ணுறோம்னா மண் மாதிரி கொட்டி அதுக்குள்ளே நம்ம இது பண்ணுவோம். மண் கொட்டலாமா இல்லை மரத்தூள் கொட்டலாமா, அது ஒரு டவுட்டாகவும் இருக்குது. பார்ப்போம், ஏதோ ஒன்று மண்ணையும் மரத்துலையும் கொஞ்சம் கலந்து கூட இந்த அளவுக்கு போட்டுருவோம். போட்டு தண்ணியை ஃபுல்லாக தொளிச்சு விட்டுட்டு மேலே வந்து அந்த அட்டை இருக்குது, அதாவது முட்டை வைக்கிற அட்டை இருக்குது, அதை தூக்கி வச்சு அதுக்குள்ளே வந்து முட்டையை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த மாதிரி பண்ண வேலை நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம இங்கே இது பண்ணுற மாதிரி இல்லை. அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போம், இது செட்டே ஆகாது வேலைக்கே ஆகாது அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜோ இல்லை வேறு ஏதாவது அதுக்கு மாற்று வழி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரெடி பண்ணிக்கிறோம். இதுவே நல்லா இருந்துச்சுன்னா இதே வந்து செட் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் பார்ப்போம். எதுக்காக அதிகபட்சம் நான் மரத்தூள்ன்ற மாதிரி சொல்கிறேன்னா, ஒன்று என் மரத்தூள் இருக்குது, ரெண்டு அது பக்கத்தில் இல்லை இதெல்லாம் இல்லை. எதுக்காகனா மரத்தூள்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் சரி மரத்தூளே போடுவோம். மண்ணுனா போட்டோம்னா வெயிட்டாக தூக்கிட்டு அங்கே எடுத்துக்கலாம், அதனால் மரத்தூள்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்றனால சரி மரத்தூளையே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். யாரும் இல்லை, ஐயோ சாக்கு வேறு எத்து போச்சு. நம்ம எத்தனை வருஷம் மாதிரி வெயிலே வச்சுருக்கிறது. ஓகே போதும்னு நினைக்கிறேன். இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா தொளித்து அப்படியே கூலிங் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வோம். இப்படிதான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஃபைனல் அவுட் புட். அதாவது முக்கியமான விஷயம்னா மரத்தூள் வந்து அந்தளவுக்கு சரியானதா இல்லை மண்ணு தான் சரியானதான்றது எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து மரத்தூள் ஓகேன்ற மாதிரி தோணுது. அதனால நான் ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக்கலி நம்ம வந்து பண்ணலை. என்னோட எனக்கு மண்டையில் இருக்கிற மூளைக்கு ஏற்ற மாதிரி நான் அதை சரி ஓகே மண்ணு இருந்தானே மரத்தூளாக இருந்தானே அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஒருவேளை மரத்தூள் செட் ஆகலை அப்படின்னா நம்ம சீக்கிரமாக மாற்றிடும். சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒரே ஒரு முட்டை ஓட மட்டும் நம்ம எடுத்து வச்சோம்னா சரியாக இருக்கும். இந்த முட்டை ஓட வச்சு அப்படியே அதுக்கு மேலே வந்துட்டு முட்டை எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மேலே நமக்கு வந்து முட்டை வந்து பெருசாக இருக்க போகிறது இல்லை, இந்த எண்ணிக்கையில் தான் இருக்கும். அதனால் இதே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஆ ஓகே, இப்படியே வச்சு இப்போ நம்ம தண்ணி இதுக்கு தொளிக்கும் போது சுற்றி மட்டும் நம்ம தொளிச்சிக்கிறோம். அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நம்ம தண்ணி தொளிச்சிட்டோம்னா ஓரளவு இந்த இடம் கூலிங்காக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது தான் இருக்குது, அதாவது கிண்ணிக்கோழி முட்டை தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதில் நம்ம டேட்டு போட்டு வச்சிடணும், அப்படி இல்லைனா இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர் படி வச்சிடணும். அப்போ அப்போது இந்த பக்கம் இருக்கிறது பழைய முட்டை, இந்த பக்கம் இருக்கிறது போக போக இருக்கிறது புது முட்டை அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு கணக்கு வச்சோம்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி வைக்கிறதே கரெக்ட். ஏன்னா நம்ம அப்புறம் வச்சுட்டு பழைய முட்டை எல்லாத்தையும் அப்படியே இருக்கும், அப்புறம் புது முட்டையை ஃபுல்லாக நம்ம தூக்கி வச்சுட்டு இருந்தோம்னா அது வேலைக்காது. அதனால் அப்படி வச்சுக்கணும் இல்லைன்னா டேட்டை போட்டு வச்சுக்கணும், அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி ஒரு செட்டப்னா உள்ளே வந்து ஆஸ்பாஸ் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் முட்டையை வந்து சும்மா எடுத்து வச்சோம்னா அது வேலைக்காது. அதுக்காக தான் வந்து
அந்த மாதிரியான ஒரு செட்டப் கரெக்டாக வந்து 10 முட்டை இருக்குது. இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி உள்ளே வச்சு விட்ற வேண்டியது. மேபி இது செட் ஆகுமா எனக்கு தெரில. இதில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இது செட் ஆகுமா என்றதையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இது எப்படின்னு எனக்கு தெரில, இப்போதே எனக்கு ஃபஸ்ட் டைம். அதனால் தூக்கி வைப்போம், எப்படி ரிசல்ட் இருக்குன்னு பார்த்துக்குறோம். ஸோ ஃபைனலி நம்ம தோட்டத்திலேருந்து நிறைய பேரை நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நிறைய கோடிங்களை கொடுத்துட்டோம். கொடுக்குறது பெருசில், ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் ரெடி ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் இங்கே எம்டி ஆயிரும், அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்காது. அதனால் சில பேர் நம்ம கொடுத்தோம், ஒரு சிலர் இப்போ குஞ்சு ரெடி ஆகிட்டாங்க, அடுத்து இன்னும் ஒரு 4-5 நாளில் அந்த அடை வச்சிருக்கல அந்த கோழியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். அது போக நம்மகிட்ட ஸ்டாக்குக்கும் ஒரு சிலர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முதல் முறையாக பார்த்திங்கன்னா கிண்ணி கோழியோட முட்டையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஒரு செட்டப்பும் பண்ணி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாமே ஓரளவு கரெக்டாக போகும், பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.